நவ கொஸ்டின் நம்பர் ஃபைவ்ல வந்து போன வீடியோனுடைய கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் ஃபைவ்ல சப்டிவிஷன் ஃபோர் டுவெல்த் மேக்ஸ் பார்த்துட்ருக்குறோம். எக்ஸசைஸ் 7.2 ஆக்சுவலாக இதை எடுக்க எடுக்க வீடியோ கட் ஆயிடுச்சு, ஸோ அப்படியே தொடர்ந்து நான் எடுக்கிறேன். ஸோ சப்டிவிஷன் ஃபோரில் யூ ஆர் கிவன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் டி, ஒய் ஈக்குவல் டு 2 sin t². கொஸ்டின் என்னென்னா, யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். டேஞ்சன்ட் நார்மல் இதனுடைய ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகள் காண்க. ஸோ நமக்கு வழக்கமாக டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும், பட் இங்கே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் கொடுத்துருக்கு. அப்போ இங்கே எக்ஸை நம்ம என்ன எழுதணும், டிஎக்ஸ் பை டிடி. இங்கே எதுக்கு இப்படி ஆரோ மார்க் போட்டிருக்கேன்னா, எக்ஸ் எப்போவுமே வந்து நியூமரேட்டரில் வரும், இங்கே இருக்கிற டி வந்து டினாமினேட்டரில் வரணும். அதாவது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீன்னு அர்த்தம். இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இல்லை, வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கே என்ன வருதோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து வகைப்படுத்துகிறோம். அப்போ காசுக்கு என்ன வரும், -sin t. ஸோ அடுத்தது கொஸ்டினில் ஒய் ஈக்குவல் டு 2 sin t² அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இங்கேயும் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்டிவ் டி. ஸோ ஒய் என்னவா மாறிடும், டிஒய் பை டிஎக்ஸ்னு மாறிடும். இந்த 2 எங்கே வரும், சைடில் வரும். ஸோ ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, ஸோ 4 போட்டு சைன் டி இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன். இதை ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கேன், இந்த மாதிரி காமிச்சிருக்கிறோம் பாரு. இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எப்போவுமே அதர் தேன் எக்ஸ் வர்றப்போ உள்ளே என்ன இருக்கோ அதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ 4 sin t cos t. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் என்ன, டிஒய் பை டிடி இன்ட்டு டிடி பை டிஎக்ஸ். அப்போ அதோடய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன், டிடி பை டிஎக்ஸுங்கிறப்போ அப்படியே ரெசிப்ரோக்கில் எழுதிட்டு sin t கேன்சல் ஆயிரும். இது வேண்டாம் இந்த. ஸோ -4 cos t மிச்சம் இருக்கிறது காஸ் டி. இப்போ அத்தை வேல்யூ அப்படின்னு சொல்லி போடணும், டிஒய் பை டிஎக்ஸ் தென் டி ஈக்குவல் டு 5/3. ஏன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு பாயிண்ட் வந்து டி ஈக்குவல் டு 5/3. ஸோ காஸ்ன்னு போட்டு அதுக்கு 5/3 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ காஸ் 5/3 எவ்வளவு, ஆஃப் இல்லையா. ஸோ இதை கேன்சல் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் எம் வேல்யூ -2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா y-y1 ஈக்குவல் டு எம் ப்ராக்கெட் x-x1. நம்ம எடுத்தோன்னே x1 y1 நம்மக்கிட்ட பாயிண்ட் வந்து கிடையாது, இது வந்து கார்டீசியன் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் நமக்கு கொடுக்கல, டி ஈக்குவல் டு 5/2 இருக்கு இல்லையா. இதை வந்து அந்த கொடுத்த ஈக்குவேஷனில் நம்ம xy வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வச்சுட்டு நம்ம டீக்கு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஹியர் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் 5/3 என்ன, ஆஃப். இப்போ நம்ம கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஆஃப்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இங்கேயோ சைன் ஃபைவ் பை த்ரீ எவ்வளவு, 60 இல்லையா. sin 60 எவ்வளோ, √3/2. ஸோ 2 இங்கே √3/2 whole square ஈக்குவல் டு 2 √3² பண்ணுறப்போ 3/4. அப்போ இது கேன்சல் பண்ணால் 2 வரும். அப்போ இதோட இது வந்து 3/2. அப்போ கோஆர்டினேட் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/2 3/2 இது வந்து பாயிண்ட்டு. அப்போ நம்ம x1 y1 அதை வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ திரும்ப அந்த ஃபார்முலா பாரு, y-y1 ஈக்குவல் டு எம் ப்ராக்கெட் x-x1. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ y-y1 என்ன, 3/2 ஈக்குவல் டு தென் வாட் இஸ் எம், எம் நம்ம பிகினிங்லேயே என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், -2. ஸோ -2 ப்ராக்கெட் x-x1 வந்து இந்த ஆஃப். அப்போ நவ் யூ டேக் த எல்சியம், இங்கே எல்சியம் எடுத்தோம்னா இங்கே என்ன வரும், 2y-3 whole by 2. இந்த ஹோல் பை டூங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் எழுதணும். அதே மாதிரி இதையும் இதையெல்லாம் கேன்சல் பண்ணிடக்கூடாது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 2x-1/2. இப்போ வேணால் நம்ம இந்த 2 என்ன பண்ணிக்கலாம், இல்லை இந்த 2 அப்படியே இருக்கட்டும், இந்த டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிக்கணும். ஸோ 2y-3 ஈக்குவல் டு இந்த -2 உள்ளே கொண்டு போவோம், இந்த இடத்துல 2 இருக்குது, இந்த இடத்துல இந்த -2 அப்படிங்கிறது இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதை வந்து உள்ளே கொண்டு வரோம். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் -4x then +2. மைனஸ் இந்த சைடு கொண்டு வா. ஸோ 2y-3 + 4x-2 = 0. ஸோ 4x + 2y then -5 = 0. 4x + 2y இது வந்து இட் இஸ் த ரிக்வயர்ட் இஸ்
equation of tangent, tangent node summon bad. Now this todugotin summon bad. Todugotin summon bad. Either contour. In a sum moody larsina mena contouricum. Equation of normal when they contouricum. Therefore, equation of normal. Is not a formula y minus y1 equal to minus 1 by m x minus x normal அப்படிங்கறப்ப minus 1 by m அப்படினு சொல்லி போடுங்க so y minus then what is y1 3 by 2 equal to minus 1 by m1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் minus 2 இருக்கு இல்லையா அப்ப இந்த இடத்துல minus 2 x minus x1 is what இந்த இடத்துல 1 by 2 minus minus வந்து cancel ஆயிடும் the so of bracket x minus of இந்த 2 cross multiply பண்ண 2 by minus 3 by 2 equal to இந்த half அப்படியே இருக்கட்டும் இந்த இது கேன்சல் பண்ண 2x minus 1 இங்கே by 2 இந்த 2 இந்த 2 வை கேன்சல் பண்ணிக்க ஸோ 2 by minus 3 equal to இங்கே சாரி 1 by 2 2x minus 1 இந்த 2 என்ன பண்ணிக்கலாம் cross multiply பண்ணிக்க அப்போ இது 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 ரெண்டுக்குமே வரும் இல்லையா ஸோ 4 by minus 6 equal to 1 into something same So 2x minus 1. Therefore 2x minus 1 minus 4y plus 6 equal to 0. That is 2x minus 4y plus 5 equal to 0 is the required answer correct. 2x minus 2y nirke. I did some mistake in the half correct. 4y minus 6, this also correct, then 2x minus 1 also correct, then 4y minus 6, plus 2x in the side varuppo, it appears to minus 4y plus 6 equal to 0, so this is correct only, actually enakku throat pain irukku, adanal voice vandu seriya varala. So try to understand. Okay, thanks.